ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க அனில். வெல்கம் டு அனில் ராஜ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம ஒரு ஒரிஜினல் கேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பைக் சீட்டிங் கேஸ். அதாவது நம்ம ஓலெக்ஸ் ஆப் இருக்குல்ல, ஓலெக்ஸ் அண்ணன் அவன் தான் சீட்டிங் பண்ணி போட்டான். அந்த கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் உண்மையாக நடந்தது. என் கூட வேலை பார்க்குற ஒரு அவளோட பையனை ஏமாற்றி போட்டாங்க. ஓ, அதை நான் சொல்கிறேன். இதை பற்றி இந்த வீடியோ பார்த்துட்டு யாருமே ஏமாந்துடக்கூடாது, யாருமே அதே மாதிரி ஓலெக்ஸில் போய் யாருமே ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னடா நிறைய நடந்து போகிற வீடியோ வந்திருக்கேன் அப்படின்னு, அதாவது எதுவுமே கவலைப்படாதீங்க. நம்ம வீடியோ பண்ணுவோம், ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. இன்னைக்கு வெள்ளி, இங்கே லீவு, அதனால் இன்னைக்கு வீடியோ பண்ணுறேன். ஓகே, ஸோ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னு நஞ்சிலே, ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா, இந்த பையன் ஓலெக்ஸில் வந்து ஒரு ஸ்கூட்டி பார்க்குறான். ஸ்கூட்டி பைக் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஸ்கூட்டி பார்க்குறான், ஆக்டிவா 5G 85,000 ரூபாய்க்குள்ள வண்டியை 24,000 போட்டிருக்காங்க. 24 ஃபர்ஸ்ட் வாங்கினோன்னா 85,000 ரூபா, செகண்ட் அவங்க போட்டது, செகண்ட் ஹேண்ட் ஓலெக்ஸில் போட்டது ஜஸ்ட் 24,000. 24,000 போட்டிருக்கேன். அப்போ இந்த பையன் வந்து இவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நான் பேசினேன், அவங்க வந்து சொல்கிறாங்க ஜஸ்ட்டு ஒரு 20,000 ரூபா கொடுத்தா போதும் வண்டியை நமக்கு டெலிவரி பண்ணுறாங்கன்னு. ஸோ ரெண்டு பேருக்கும் கான்சன்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. கான்சன்ட்ரேஷன் இல்லை, கான்வர்சேஷன் அப்படின்னா ஃபோன் பேசுகிறாங்க. ஃபோன் பேசி ரொம்ப ஏதோ பேசி அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் வந்து பேடிஎம்மில் கேஷ் சென்ட் பண்ணோம், நாங்கள் எங்கேயும் உங்களுக்கு பைக்கை நாங்கள் சென்ட் பண்ணுவோம், பைக்னு ஸ்கூட்டியை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இவங்களும் பேடிஎம்மில் ஃபஸ்ட்டு ஒரு 500 ரூபாய் சென்ட் பண்ணி எல்லாம் சென்ட் ஆகுதா அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்குறது ஓகே, சென்ட் ஆகுது. அவங்க ஓகே, நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், ஒரு இன்னும் ஒரு 19,500 சென்ட் பண்ணால் நான் உங்களுக்கு பைக்கை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இவரை சென்ட் பண்ணார் பைசா, ஜஸ்ட்டு பைசா சென்ட் பண்ணிட்டார். அப்போ பைசா சென்ட் பண்ணிட்டு அந்த பையனுக்கு, இந்த அப்பானுக்கு அவன் இந்த பையன் சொல்லவே இல்லை இவ்வளோ ரூபா ஆகுது அப்படின்னு. இந்த பையனுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னா, எங்களுக்கு இன்னும் ஒரு 25,000 வேணும். ஃபஸ்ட்டு சொன்ன ஜஸ்ட்டு 25,000, செகண்ட் அவங்க சொல்கிறது எங்களுக்கு இன்னும் ஒரு 25,000 வேணும், இருந்தால் தான் நான் உங்களுக்கு பைசை சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த பையன் என்ன செஞ்சேன்னா, ஒரு ட்ரிப்புக்கு வேண்டி சேவ் பண்ணிச்சிருந்த காசை எடுத்து லம்பா எடுத்து கொடுத்துட்டான். 25,000 ரூபா சென்ட் பண்ணிட்டான். சென்ட் பண்ண பிறகு அவங்க திரும்ப சொல்லணும், எங்களுக்கு இன்னும் ஜஸ்ட்டு 20,000 வேணும் அப்படின்னு. 40,000 கொடுத்தாச்சு, 45,000 கொடுத்தாச்சு, எங்களுக்கு இன்னும் 20,000 தந்தால் தான் நான் உங்களுக்கு பைக் சென்ட் பண்ணுவேன். பைக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. ஸோ அந்த டைம் இவ்வளோ எல்லாம் இந்த 25,000 சென்ட் பண்ண பிறகு தான் அந்த பையன் இவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றான், அப்போ நான் இப்படி பைசா கொடுத்துட்டேன், 25,000 ரூபா கூட கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஸோ இவங்க அப்பா சொல்லணும், அவங்களோட நம்பர் நான் கால் பண்ணி பைக்க அப்படின்னு கால் பண்ணணும். கால் பண்ணோன்னே அவங்க சொல்லணும், உங்களுக்கு பைக் வேணும்னா இன்னும் ஒரு 20,000 நீங்கள் சென்ட் பண்ணுங்க, சென்ட் பண்ணால் நான் உங்களுக்கு பைக்கை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. சென்ட் பண்ணல, நீ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு பைக் வேண்டாம், எங்கள் கேஷ் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அவங்க சென்ட் பண்ணுவாங்களா என்ன? சென்ட் பண்ணல, கேஷை சென்ட் பண்ணாமல் சொன்னாங்க, இவருக்கு நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பிடிக்க அப்படின்லாம். அவங்க கொடுத்துக்கோ, பண்ணிக்கோ, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ, நம்பர் பிளாக், வாட்ஸ்அப் நம்பர் பிளாக், எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. பிளாக் ஆன பிறகு எப்படியே இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஏன்னா கூட ரூமில் இருக்காரு உள்ள ஆள் தான், அப்படியே ரொம்ப இதாகிட்டு இருந்தார். 45,000 வந்து லம்பா கல், 45,000 கல். அடுத்தது ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன், அந்த ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணார் இப்படிலாம் சின்ன ஏமாத்துச்சேன் அப்படின்னு. ஸோ நான் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ஆக்டிவா 5G ஒரிஜினல் வீடியோ, ஒரிஜினல் இது. நான் அவங்க தந்த அந்த இது இருக்கலாம், வண்டியோட புக் அண்ட் பேப்பர்ஸ், அது ஃபேக். வண்டியோட புக் அண்ட் பேப்பர்ஸ் இருக்கலாம், அது ஃபேக்கான விஷயம். என்னென்னா அந்த வண்டியோட புக் அண்ட் பேப்பர்ஸ்லாம் உண்மையான கஸ்டமரோட நேம் அழிச்சிட்டு அவங்களோட பேர், அவங்களோட வண்டி ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி மேலே டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இந்த ரெண்டாவது பார்த்தேன். என்னென்னா நீங்கள் இதையும் பார்க்காம கிளியராக பார்க்காமலாம் இப்படி லம்பா அமௌண்ட் கொடுப்பீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் செகண்ட் டைம் தான் பார்த்தேன், ஃபஸ்ட் டைமே கிளியராக பார்க்க வேண்டியதானு. ஸோ இங்கே எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி, இந்தியன் ஆர்மியோட பேரை வச்சு ஏமாத்துறாங்க. இந்தியன் ஆர்மி பற்றி தெரியும், அவர் அதை தான் நம்பினார், இந்தியன் ஆர்மிக்காரங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு, ஒரே ஒரு ரீசன். ஆனால் அந்த இந்தியன் ஆர்மியோட ஃபோட்டோஸ், அவங்க அந்த பர்சனோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஃபேக்குன்னு நமக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும். ஏன்னா நிறைய கேஸ் இதே மாதிரி வந்துட்டே இருக்கு போயிடலாம். ஆனால் இதே மாதிரி யாரும் ஏமாத்துறாதீங்க, இந்தியன் ஆர்மி பேர் வச்சு ஏமாத்துறாங்க. அவங்கள வேலை செய்ய அவங்களோட ஐடி கார்ட்ஸ், ஆதார் கார்ட்ஸ், பேன் கார்டு எல்லாமே தராங்க, ஆனால் அதெல்லாம் ஒரிஜினலே கிடையாது, ஃபேக்.
ஓகே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே மொத்தமாக நமக்கு தந்துடுறாங்க. தந்து நம்ம பார்த்துட்டு ஐயோ அம்மா இந்தியன் ஆர்மியோட ஒரு வண்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது உண்மையான விஷயம் என்னன்னா, இந்தியன் ஆர்மி அவங்களோட வண்டி யாருக்குமே தர மாட்டாங்க. இது உண்மையான விஷயம். அதை இதுக்கு தான் கொடுப்பாங்க, செகண்ட் சேல்மென் அந்த இந்தியன் ஆர்மிக்குள்ளே தான் அதை கொண்டு போவாங்க, தவிர வெளியில் அது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. இது தெரியாமல் பக்கி விழுந்துடுச்சு வழியில். சரி ஓகே, நேற்றைக்கு இனி ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் பார்ப்போம். நேற்றைக்கு சென்னை மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, போவாங்களா? சரி ஓகே, ஏன்னா ஓலெக்ஸில் இதே மாதிரி ஏமாத்துறாங்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்து பாருங்கள், ஃபோட்டோ வீடியோவில் நான் கிளிப்பிங்கில் போடுறேன், சைட் சைடில் போட்டுட்ருக்கேன், அது நீங்களே பாருங்கள். ஓகே ஓகே, யாரை ஏமாந்துடாதீங்க. பாய்.